எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு த கிரேட் கிரிகாலர் மேஜிக் சோ அப்படிங்கிற மாதிரி இந்த வாரம் நிஃப்டி நம்மளுக்கு என்ன காட்ட போகுது அவங்களுடைய மேஜிக் சோல் அப்படின்ற மாதிரி தெரியல. தற்சமயத்துக்கு என்ன ஒரு பிரச்சனைனா RSI அப்படின்றது வீக்லி சார்ட்ல நிஃப்டிக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கு. உலக பங்கு சந்தைகளுமே இன்பம் பாதி துன்பம் பாதி அப்படின்ற மாதிரி பாதி பேர் நல்லா இருக்கான், பாதி பேர் நெகட்டிவாக இருக்கான். ஆனால் நம்ம நிஃப்டி எதை பற்றியும் கவலைப்படல, யாரையும் நம்ம திரும்பி பார்க்கணும், யாரையும் கம்பேர் பண்ணி பார்க்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி 132 பாயிண்ட் ஏறி 20,000 பாயிண்ட் நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த 20,000 பாயிண்ட் நெருங்கி வரும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஏதாவது சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருந்துருமா, இல்லை ஒரு ட்ரெண்டிங் கிளியாக இருந்து மேலே பறப்பானா? ஒரு ட்ரெண்டிங் கிளியாக இருந்து மேலே பறந்தான்னாக்கா தொடர்ந்து மேலே ஏறி வந்திருக்கா, அப்புறம் இறங்கியிருக்கா, அப்புறம் மறுபடியும் தொடர்ந்து மேலே ஏறி மேலேயே போகிற மாதிரி இருந்தால் 20,400லாம் அசால்ட்டு. பட் இன்கேஸ் சைட்வேஸ் பேட்டர்னாக போடுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு தெரியாதுல்ல, ஷேர் மார்க்கெட்டில் 70% வந்து ஷேர் மார்க்கெட் ஒரு சைட்வேஸாக தான் இருக்கும். மீதி இருக்கிற 30% தான் மேல் நோக்கியோ அல்லது கீழ் நோக்கியோ ஒரே சைடு ஒரே ட்ரெண்டாக போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ அந்த வகையில் வந்து மார்க்கெட் கீழேருந்து சப்போர்ட் எடுத்து நல்லா வந்துட்டான். இங்கே பாருங்கள், 4-5 முறை முயற்சி செஞ்சுருக்கானு இந்த 19,250 உடைக்கிறதுக்கு. பல முறை முயற்சித்தும் அந்த 19,250 உடைக்க முடியல. அதனால் மார்க்கெட் திரும்பி மேலே ஏறிடுச்சு. இது வரைக்கும் நம்மளுடைய பணம், இதுக்கப்புறம் மேபி எஃப்ஐஎஸ் கொண்டு வந்து பணத்தை போட்டாங்கனாக்கா அப்புறம் 20,400 அப்படின்றது போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். நண்பர்களே, அதில் பாருங்கள், ஷேர் மார்க்கெட்டில் பெட்டு கட்டுறவங்க வந்து சைட்வேஸ் பேட்டர்னுங்க, மார்க்கெட் வந்து இது ஒரு உச்சாணி கும்பை தொட்டுட்டு இப்படி வரலாம் எலெக்ஷன் வரைக்கும் அப்படின்ற மாதிரி பெட்டு கட்டுறவங்க இருப்பாங்க. இல்லை அப்படியெல்லாம் கீழே இறங்காது, மார்க்கெட் மேலே தான் போகும் அப்படின்னு பெட்டு கட்டுறவங்க இருப்பாங்க. ஸோ மார்க்கெட் யாருக்கிட்ட இருந்து பணத்தை பிடிங்கி யாருக்கிட்ட கொடுக்க போகும்னு தெரில. கீழே போகணும்னு பெட்டு கட்டினவங்ககிட்ட இருந்து பணத்தை பிடுங்கி அதை மேலே போகணும்னு பெட்டு கட்டினவங்களுக்கு கொடுக்க போகுதா, இல்லை என்ன பண்ண போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், மார்க்கெட் கீழேருந்து 750 பாயிண்ட் ஏறி வந்திருக்கானே, இதில் நம்ம ஏதாவது ப்ராஃபிட் புக்கிங் இது ஏதாவது பண்ணணுன்ற அவசியம் ஏதாவது இருக்கா ஷார்ட் டேர்மில் அப்படின்ற மாதிரி பார்க்கணும். இல்லை மறுபடியும் மார்க்கெட் இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகி கன்ஃபார்மாக 20,400லாம் போகிற மாதிரி தெரிஞ்சுன்னா நம்மளுடைய பொசிஷனில் வந்து இன்னுமே வச்சுருந்து எதில் இன்னுமே அதிகமான லாபத்தில் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கணும். ஒரு உதாரணத்துக்கு, ஏற்கனவே ரயில்வே துறை பங்குகள்லாம் தலகால் புரியாமல் ஏறிக்கிட்டு இருந்தால் இன்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா IRCON இன்டர்நேஷனல் வந்து ஒரு 18% ஏறி இருக்கான், TITAGER ரயில் சிஸ்டம் ஒரு 4%, RVNL 14%, IRCON நான் கொடுத்துட்டேன், கொடுத்ததுக்கப்புறம் தான் 84 போகிறான் போல. ஸோ அவன் ஒரு 10% ஏறி இருக்கான். ஸோ அப்போ ஒருவேளை மார்க்கெட் 20,000 தாண்டி 20,400 அப்படின்னு போகும்பொழுது அப்படிக்கு இது போயிருச்சுனாக்கா நம்ம அதை ஏதாவது வச்சிருந்து விற்கணுமா, இல்லை நம்மளுடைய பொசிஷன் என்ன பேசாமல் இருக்கிறத ப்ராஃபிட் புக் பண்ணலாமா, கொஞ்சமாவது பார்ஷியல் ப்ராஃபிட்டாவது பண்ணலாமா அப்படின்றது எல்லாமே நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா 10 நாளைக்கு முன்னாடி தான் மார்க்கெட் வந்து கும்பாப்பாட்டு பாடி 19,250 இருக்கையில் பல பேர் பயந்துட்டு கொண்டிருந்தோம். இன்றைக்கி மார்க்கெட் மேலே 750 பாயிண்ட் ரெக்கவரி ஆகிருக்கு. இந்த சமயத்தில் மார்க்கெட்டில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய பங்குகளில் வந்து இன்றைக்கி அதானி போர்ட்ஸ் அப்படின்ற நிஃப்டி 50 இண்டெக்ஸ்னுடைய டாப்பராக வந்திருக்கான். இந்த அதானி போர்ட்ஸ் இன்றைக்கி ஒரு 7% ஏறினதுக்கு என்ன ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுடைய ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கில் வந்து இன்னொரு 2.7% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ப்ரொமோட்டர்னுடைய ஹோல்டிங் ஆல்ரெடி 62.89 நம்மளுக்கு ஜூன் குவார்டர் படி தெரியும். இது கூட இன்னொரு 2% ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்த உடனே அதானி போர்ட்ஸ் வந்து நல்லா மேலே ஏறிட்டான். நண்பர்கள், இந்த SJVN வந்து அடுத்த 100 ரூபாய் போக தகுதி உள்ள ஷேர்களை நம்ம இதையும் ஒரு ஷேரை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி மட்டுமே 15% மேலே ஏறி இருக்கான். என்ன காரணம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னாக்கா, இவனுக்கு ஒரு ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்கு. அந்த 18 மெகாவாட் சோலார் ப்ராஜெக்ட் கிடச்ச உடனே அந்த நியூஸை பேஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு 14% ஏறிட்டான். ஸோ இன்றைக்கி ஏறினதுக்கு அதுதான் காரணம். நண்பர்களே, இந்த ஷியாம் மெட்டாலிக்ஸ்னு ஒரு ஷேர் இன்னைக்கு மட்டுமே பாவம் 4% இறங்கியிருக்கான். இவனுடைய ஒரு வருட வரலாறு என்பது 48% பணம் சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். அதுலேயும் குறிப்பாக 250 ரூபாய்க்குலாம் ட்ரேட் ஆனவன் 500 ரூபா வரைக்கும்லாம் போயிருக்கான். ஸோ ஆல்மோஸ்ட் பணத்தை டபுள் பண்ணி விட்டுருக்கான். இவன் ஏன் இன்னைக்கு கீழே இறங்கியிருக்கான்னாக்கா, இந்த ஷேர்னுடைய ப்ரொமோட்டர் வந்து 414 ரூபா அப்படின்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் டிஸ்கவுண்ட்டில் சேல்ஸ் பண்ணுறாப்புல. ஸோ அந்த டிஸ்கவுண்ட்டில் சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற நியூஸ் வந்தோடனே இவன் 4% இறங்கிட்டான். நண்பர்களே, சமீப காலமாக இந்த PVR INAX ஷேர் ரொம்ப நல்லா மேலே ஏறி வந்துட்டு இருந்தால் இன்றைக்கி ஃபோக்கஸில் வந்திருக்கான். காரணம், ஜபான் அப்படின்ற பணம் வந்து 3 நாளில் 200 கோடியெல்லாம் கலெக்ஷன் பண்ணிட்டானா. இவன் போகிற வேகத்தை பார்த்தா 500 கோடி 1000 கோடி அப்படின்னு அசால்ட்டாக போகும்பொழுது ஓரளவுக்கு லாபம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, PVR INAX வந்து 4 ஸ்க்ரீன் மல்டிப்ளெக்ஸ் வந்து இப்போ மறுபடியும் புதுசாக கர்நாடகாவில் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. அதனால் அவன் பெருசாக ஏரில் 1.5% இறங்கி தான் கிடக்கிறான். காக்கா எவ்வளவுதான் பறந்தாலும் அது கழுகோட உயரத்தை அடைய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் ஷேர் மார்க்கெட் எவ்வளவு தான் பறந்தாலும் 24000 அல்லது 20400 லாம் போறதுக்கு வாய்ப்பு கம்மின்னு அப்படிን பேசிக்கிறாங்க. பட் இந்த சமயத்துல ஒரு சந்தோஷமான நியூஸ் ஒன்று வருது. நிறைய அனலிஸ்ட் வந்து மிட் கேப் ஸ்மால் கேப் ஏறி பார்த்துறதா ஏறி இருக்கிற உயரத்தை பார்த்து பயந்துறாங்க. எதுக்கு இப்படி ஏறிட்டு இருக்காங்க நம்ம அனலிஸ்டிலே இந்திய அனலிஸ்டிலே சில பேர் யோசிக்கிறாங்க எதுக்கு இப்ப இவ்ளோ தூரம் ஏறி இருக்கானுங்க வேல்யூவேஷன்ல ஜஸ்டிஃபை ஆகுமா அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க. அப்ப இந்த சமயத்துல மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்ல profit புக் பண்ணாங்கன்னா அந்த ஃப்ளக்ஸ் கேப் ஃபண்டுகளாகட்டும் அல்லது வேற எந்த ஃபண்டுகளாகட்டும் அந்த பணத்தை கொண்டு வந்து நம்மளுடைய லார்ஜ் கேப்ல பார்க் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. Large cap ने येन्ने रखे HDFC Bank, Reliance, Infosys, TCS ने आज बोंडर large cap ये लामे Nifty 50 index लर के कुड़ी stock लो कुड़न तो पोटा गन्ना मरुडी index पीछे किट मेला पोएर ना ना इधर पाग रहा है நண்பர்களே நான் வலை வீசி தேடுறேன் என் வலையில எந்த ஷேருமே வந்து மாட்ட மாட்டேங்குதே. இந்த க்ளீன் சயின்ஸ் பயோகான் CDSL போன்ற இந்த மூணு பங்குகள் தான் மாட்டுச்சு. இவன் வந்து நல்ல லோ ரேட்னா அப்படி ஒன்றும் லோ ரேட் கிடையாது. ஏற்கனவே இவனை கரெக்டாக 1300 ரூபாய்க்கு பிரேக் அவுட்டில் பிடிச்சிருந்தாக்கா 1525 ரூபான்னு ஆல்ரெடி பணம் கொடுத்துட்டான். பட் இருந்தாலும் இவனை தவிர்த்து வேற ஒருத்தரையும் காணோம். நான் தேடி தேடி பார்த்தேன். அதே மாதிரி CDSL அப்படின்ற பங்கு வந்து BSE எப்படி மேலே ஏறி போனானோ அதே மாதிரி மேலே வந்தால் CDSL மேலே வருவான். ஆனால் அப்படி இல்லைனாலும் 1400லேருந்து மறுபடியும் கீழே 1000 ரூபா வந்தால் மறுபடியும் 1000 ரூபாயில் சப்போர்ட் எடுத்து 1400 ரூபா போவான் அப்படின்ற மாதிரி கான்செப்டில் தான் நான் இவனை வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுற CDSL. பட் CDSLலையும் நம்ம அழகாக பிடிச்சி வியாபாரம் பண்ணியிருக்க வேண்டிய இடம் 1000 ரூபாய்க்கு வாங்கி 1200 1300க்குன்னு தள்ளி விட்டுருக்கணும். பட் இவனும் நம்மளுக்கு மேல் நோக்கி தான் கிடைக்கிறான். பயோகான் ஷேரும் அதே மாதிரி தான் அவனும் மேல் நோக்கி தான் கிடைக்கிறான். கீழே எவனுமே இப்போ இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 5000 ரூபீஸ் போர்ட்ஃபோலியோ வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறதுக்கு இந்த 3 ஷேர்ஸ் தான் தகுதியாக இருக்கானுங்க. நண்பர்கள் இன்னைக்கு துரதிருஷ்டவசமா நாட்கோ ஃபார்மா கும்பா பாடிடுச்சு ஒரு 4.5% இறங்கியிருக்கான். அப்போ இந்த நாட்கோ ஃபார்மா இறங்கி கொண்டு இருக்கும்பொழுது இவனுடைய சப்போர்ட் எங்கே வந்து உழுகுதுன்னா 800 ரூபா ரேஞ்சில் தான் இவனுடைய சப்போர்ட் அப்படின்றது வந்து உழுகிறதா நான் பார்க்குறேன். இந்த 800 ரூபாயில் சப்போர்ட் எடுத்தால் மறுபடியும் ஒரு 890 அல்லது 900 அல்லது 910 920 அப்படின்ற அவனுடைய பழைய டாப்புக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இதை பிரேக் டவுன் பண்ணிட்டான்னாக்கா அப்புறம் கும்பா குட்டி நேராக ஒரு 650 தான் வந்து சப்போர்ட் கொடுப்பான் அப்படின்றது என்னுடைய எண்ணம். நண்பர்களே ஒரு சந்தோஷமான விஷயம் இந்த அப்பல்லோ ஹாஸ்பிட்டலுக்கு இது மேலே ஏறுமாங்க இவன் சப்போர்ட் எடுத்து மேலே வந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். ஏறக்கு வாய்ப்பு இருக்குன்னு சில பேர் சொல்லியிருந்தாங்க. நான் அதை நம்பி எடுத்திருந்தேன். ஒரு 100 ரூபா பக்கம் ஏறி இருக்கான். இன்னொரு 200 300 ரூபா ஏறிட்டான்னா பிடிச்சி விற்று விட்டுற வேண்டியதுதான். அதில் பாருங்க இந்த மணப்புரம் ஃபைனான்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி அவனை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு மாசமா உட்காந்துட்டு இருக்கிறான். முக்கிட்டே இருக்கான். இன்னும் ஒரு துளி கூட மேலே ஏறல. சப்போஸ் இவன் இன்னொரு 10% இது மேலே ஏறினா இவனையும் தள்ளி விடலான்னு பார்க்குறேன். ஏறாமல் படுத்து கிடக்கிறான். அவனுக்கு என்ன டைம் வரலைங்க. அவன் டைம் வரும்போது தான் வருவான். அது வரைக்கும் அவனை கட்டிப்பிடிச்சி படுத்துக்கே கிடக்க வேண்டியதான். இந்த சமயத்தில் தான் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஜிக்ஜாக ஏறிக்கொண்டிருக்கிற ஐடி இண்டெக்ஸ் வந்து மறுபடியும் கீழிருந்து மேல் நோக்கி வந்து இந்த இடத்துல தொட்டுட்டு இருக்கான். இனி இதுக்கப்புறம் பிளாஸ்டாயின் ஸ்வங்கின்னு மேலே போவானா இல்லை மறுபடியும் கீழே போய் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பானா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அப்படி மட்டும் நம்மளுடைய ஐடி இண்டெக்ஸ் பிளாஸ்ட் அவுட் ஆகிட்டான்னு வச்சிங்களேன் TCS விப்ரோ எல்லாம் ஹெவி வெயிட் இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸுங்க அவனுக்கெல்லாம் ஏறினானாக்கா மார்க்கெட்டை அப்புறம் 20400 வரை கொண்டு போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பிரேக் அவுட் நடக்குமா இல்லை இந்த வெட்டுக்கிளி மறுபடியும் கீழே வருமா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஐடி இண்டெக்ஸு. நண்பர்கள் இந்த சிட்டி யூனியன் பேங்க் ஷேர் யாராவது வச்சுருக்கீங்களா? அது ஒரு புரியாத புதிர். அந்த புதிர் என்ன சொல்லுது அப்படின்னா நான் இங்கே சப்போர்ட் எடுத்துட்டேன்னு சொல்லுது. இதையே தான் 4 தடவை சொல்லுச்சு. 4 தடவையும் சிறிய சிறிய இன்பத்தை கொடுத்துட்டு அப்புறம் கீழே வந்துடுச்சு. ஆனால் இந்த முறை லேசாக பிரேக் அவுட் ஆகிறா மேல் நோக்கி வந்தால் ஒரு 160 வர வாய்ப்பு இருக்கிறதா தான் பார்க்குறேன். வந்துச்சுன்னா சந்தோஷம்தான். நான் ஒரு 10% எய்ம் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி ஒரு 2-3% மேலே கொடுத்துட்டான். இன்னொரு 7% வந்துச்சுன்னா இவனை பிடிச்சி தள்ளி விட்டுருவேன். நண்பர்களே பாவங்க இந்த காஃபி டே ஷேர் பல சிக்கல்கள் இந்த கம்பெனிக்கு இருந்துக்கிட்டே வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. என்ன பிரச்சனைன்னே தெரியல. பல சிக்கல்கள் அந்த சிக்கல்களோட சிக்கல்களாக இன்றைக்கி வந்து 15% கீழே இறங்கியிருக்கான். என்ன காரணம் அப்படின்னா இந்த IDBI ட்ரஸ்டிஷிப்புக்கு இந்த கம்பெனி 228 கோடி தரணும். அது தரமாட்டேன்றாங்க டிஃபால்ட் பண்ணுறாங்க அப்படின்ற சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த கம்பெனி திவால் பண்ணி எங்களுக்கு வர்ற எவ்வளோ பணம் மிச்சமாகுதோ அதை வச்சு எங்கள் கடனை செட்டில் பண்ணுங்கன்னு NCLTVக்கு இன்சால்வன்சி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த பிரச்சனையினால தான் இப்போ காஃபி டே வந்து 15% இறங்கியிருக்கான். இவனுடைய வரலாறு என்ன அப்படின்றத எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இவனுடைய வரலாறு என்ன திடீர்னு 70 ரூபா வரைக்கும் போனால் தொடர்ந்து சரிஞ்சு வந்தான். அப்புறம் கர்நாடகா எலெக்ஷனில் இவன் கொஞ்சம் மேலே வந்தான். அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் சரிவு வந்தது. அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் மேலே வந்திருக்கான். இப்போ இன்னைக்கு ஒரே நாள்ல கிட்டத்தட்ட 15% கும்பாயிடுச்சு. நண்பர்களே, பெங்களூர்ல ஒரு சின்ன பிரச்சனை பந்த் நடக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால ஏதாவது ஷேர் மார்க்கெட்டுக்கு பாதிப்பு வருமா அப்படின்ற மாதிரி பார்த்தா ஒரு பாதிப்பும் கிடையாது. ஆக்சுவலா அது ஒரு நல்ல ப்ரோக்ராம் தான். எப்படி நம்ம தமிழ்நாட்டை பார்த்து காப்பி அடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் வந்து எப்படி மகளிருக்கு வந்து ஒரு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, அது ஒரு நல்ல விஷயம் தானே. எங்கே ஏறினாலும் டிக்கெட் எடுக்க தேவையில்லை, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அப்போ அது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வர்றப்ப அது தப்பு, அதனால் நாங்கள் பாதிக்கப்படுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. இந்த கேபு ஆட்டோஸு இவங்கெல்லாம் ஓட மாட்டாங்க, அவங்கெல்லாம் பந்த் பண்ணுறாங்கன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல விஷயந்தான். இதை ஏன் இப்படி தடுக்கிறாங்கன்னு தெரில நண்பர்களே. இந்த டாடா பவர் வந்து நல்ல அருமையான பிரேக் அவுட் ஆகிருக்கா. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனான். நல்ல அருமையான பிரேக் அவுட்னு சொல்லி நானும் எடுத்தேன். அதுக்கப்புறம் அவன் தலைகுப்புறம் விழுந்தான். ஓடி போகலான்ட்டு நான் ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவன் 180 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ மறுபடியும் 270 ரூபா வந்திருக்காங்கன்னா இது உண்மையிலேயே மெடிக்கல் மிராக்கிள். ஸோ இந்த டாடா பவர் ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு மறுபடியும் அவங்க பிரேக் அவுட் சமயத்தில் என்ன ரேட் எடுத்தீங்களோ அந்த ரேட்டு வந்துருச்சு அப்படின்றது தெரிஞ்சுங்க. இதுக்கு தான் ஏவரேஜ் பண்ணும். ஏவரேஜ் நல்ல ஷேராக இருக்கும் பொழுது ஏவரேஜ் பண்ணோம்னா கில்லாடியாக வந்துடலாம். நான் அது மாதிரி சமீபத்தில் ஒரு 2-3 ஷேரில் வெளியே வந்தேன். இன்னொரு 2 ஷேர் ஏவரேஜ் பண்ண இப்போ வாங்கின விலையே வந்துருச்சு. இந்த சமயத்தில் தான் வந்து ஜொமேட்டோ அப்படின்ற ஷேர் வந்து பெரிய அளவில் டிச்சியும் பார்த்துட்டா பெரிய அளவில் ரிச்சும் ஆகிட்டான். அதாவது 50 ரூபாய் கீழேயும் பார்த்தவன் தான், மேலே 130 ரூபாயும் பார்த்தவன் தான். இப்போ இந்த ஜொமேட்டோ ஷேர் வந்து 135 ரூபா போகிற வாய்ப்பு இருக்கிறதா ஈக்குரியஸ் செக்யூரிட்டிஸ் அப்படின்றவங்க அனலைஸ் பண்ணி கணிக்கிறாங்க. அதெல்லாம் நடக்கணும்னு அவசியம் இல்லை, பட் இருந்தாலும் கேட்குறதுக்கு நல்லா இருக்கு, பரவாயில்ல அப்படின்னு ஒரு சந்தோஷமாக இருக்குது. நண்பர்களே, அனலிஸ்ட்டுகளே புரியல இது என்னையா கிரிகாலன் மேஜிக் சோவாக இருக்குது, எப்படியா மிட் கேப் ஸ்மால் கேப் இப்படி வேல்யூவேஷனுக்கு ஜஸ்டிஃபையே இல்லாமல் எகிரிட்டே இருக்கா, இது எங்கே போய் முடியுன்னே தெரியாமல் அவங்களே குழம்பி தவிக்கிறாங்க. அப்போ அந்த சமயத்தில் வந்து மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பில் ப்ராஃபிட்டை புக் பண்ணி தூக்கி கொண்டு வந்து எங்காவது லார்ஜ் கேப்பில் போட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம மார்க்கெட் மேலே ஏற வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து இப்போ மேலேருந்து கீழே மறுபடியும் இது சைட்வேஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்படின்ட்டு வரக்கூடிய இன்னும் 2-3 வாரம் அல்லது ஒரு 2-3 மாதம் கழித்து கீழே வரலாம் அப்படின்னு பெட்டு கட்டுறவங்க ஜெயிக்க போகிறாங்களா, இல்லை மார்க்கெட் கண்டிப்பாக ஹையை பிரேக் அவுட் ஆகும். ஸோ மேலேருந்து கீழே இறங்கினது ஒரு 750 பாயிண்ட்டு, அந்த 750 பாயிண்ட் அப்படியே திருப்பி மேலே போட்டால் 20,750 அடுத்த மாதத்துக்குள்ளே வந்துடும். ஏன் அப்படின்னாக்கா அடுத்த மாதத்தில் ஏர்னிங் சீசன்லாம் ஸ்டார்ட் ஆகுது. அது ஓரளவுக்கு நல்லா வந்ததுன்னா அதில் ஒரு 200-300 பாயிண்ட் ஏறணும். இந்த மாதத்தில் ஒரு 300-400 பாயிண்ட் ஏறி 20,750 வந்துச்சுன்னா சந்தோஷம் அப்படின்னு அந்த பக்கம் பெட்டு கட்டுறவங்க ஜெயிப்பாங்களான்னு தெரில. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பொசிஷனை வந்து எனக்கு வந்து மைண்டு கிளியராக தான் இருக்குது. 10% கிடைச்சா புக் பண்ண வேண்டியதான், கீழே இருந்துச்சுன்னா ஹோல்டு பண்ண வேண்டியதா அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் என்ன, நீங்கள் என்ன ஷேரில் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். நீங்கள் இருக்கிறது ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். 3 வாரம் கழித்து பார்க்கும்பொழுது அவன் இங்கேயோ அல்லது மேலேயோ இருப்பானோ அப்படின்ற மாதிரி எனக்கு டவுட்டாக இருக்குது. சரிங்க நண்பர்களே, இன்றைய தகவலில் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.